இதுல வந்து பல விமர்சனங்கள் என் மேல வரலாம். பெண் உரிமை என்றாலும் நான் அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு, இந்த உலகம் மாறட்டும். இப்ப 10 மணிக்கு மேல என் குழந்தைய வெளியே அனுப்ப கூடாதுன்னா, இந்த காடு இருக்கும் போது அதுல புலிகளும் சிங்கங்களும் உலைவி திரியும் பொழுது என் குழந்தை அது கடிச்சிருன்னு என் குழந்தைய 10 மணிக்கு மேல வெளியே அனுப்ப மாட்டேன். அனுப்புவேன், அது கடிக்கட்டும். அப்புறம் பாதிக்கப்பட்ட பின்பு நான் வந்து பெண் உரிமையை பேசுவேனா கிடையாது. இந்த உலகம் மாற வேண்டும். இது உடனே கான்ட்ரவர்சி ஆகும் எனக்கு நல்லா தெரியும். இப்போ இந்த மகளிர் தினத்தை பொறுத்த மட்டில் எனக்கு என்று சில கருத்துக்கள் இருக்கிறது. இந்த கருத்துக்களை எல்லாம் நான் சொல்றதுக்கு முன்னால இங்க மாணவ மாணவிகள் வர்றதுனால அண்ணாதுரை அவர்கள் சொல்லும்போது பிரேக்கிங் தி பேரியர்ஸ், பிரேக்கிங் தி பயஸ், ஒருவேளை அந்த தலைப்பு எனக்கு பிடித்திருக்கிறதோ என்று சொன்னார். எனக்கு எப்பவுமே அடிச்சு உடைச்சு அந்த எல்லாம் போட்டு துவம்சம் பண்ணி மேலே வர்றதுன்றது ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு தடைகள் போட்டாலும் அந்த தடைகளை உடைப்பதில் தான் எனக்கு இருக்கின்ற விருப்பம். ஏனென்றால் எந்த தடையும் நமது முன்னேற்றத்தை தடை செய்ய முடியாது என்பதும் தடுக்க முடியாது என்பதிலும் மிக அழுத்தமான நம்பிக்கை உள்ளவள் நான். அதனால இந்த தலைப்பு தான் இப்படி இருக்கணும்னு இல்லை, தடைகளை உடைத்து தான் தலைமைக்கே வந்தோம். அதனால தலைமை உரை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றில்லை. ஆனாலும் இந்த தலைப்பு பெண்களுக்கான எந்த தலைப்பாக இருந்தாலும் அதில் நான் பேசுவதற்கு எனக்கு விருப்பமானது தான். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் முழுவதுமாக, ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் தினம்னா ஆண்கள் தான் அதிகமாக இருக்கிறீங்க, அது என்னன்னு தெரியல எனக்கு. அது வேண்டும் சொல்கிறேன். ஏன்னா ஆண்கள் பெண்களுக்கு நம்ம எல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்குறோம், நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஆனால் ஆண் குழந்தைகளுக்கு அந்த கட்டுப்பாடை வீட்டில் கொடுப்பதில்லை என்பது எனது ஆதங்கம். 10 மணிக்கு வந்துருன்னு பெண் குழந்தைங்களை சொல்கிறவங்க 10 மணிக்கு வந்துருன்னு ஆண் குழந்தைய சொல்கிறதில்ல. ஏன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் எப்போ வேணாலும் போகலாம், எப்போ வேணாலும் வரலாம் அப்படின்னு இருக்கு. அப்படி இல்லை, இந்த கட்டுப்பாடு ஆண் குழந்தைகளுக்கும் இருந்தால்தான் அவர்கள் பெண் குழந்தைகளிடம் கட்டுப்பாடோடு நடந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு உண்டு. அதனால பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன அறிவுரைகளை சொல்கிறோமோ அதே அறிவுரைகள் ஆண் குழந்தைக்கும் சொல்லித்தான் வளர்க்க வேண்டும் என்பதில் அழுத்தமான நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏனென்றால் ஆண் குழந்தைகள் சரியாக வளரவில்லை என்றால் அதனால் பிரச்சனை பெண் குழந்தைகளுக்கு வருகிறது என்றால் அதன் மூலம் அவர்களுக்குள்ள உரிமை மறுக்கப்படுகிறது என்றுதான் எனது கருத்து. ஃபேமிலி சப்போர்ட் வந்து எல்லாருக்கும் வேணும், அது ஒரு பெரிய பேரியரா தானே இருக்கு. சரி, இப்போ நீங்க எத்தனை பேர் உங்க வீட்டில்? 3 பேர் தான், நான், அம்மா, அப்பா. உங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, அதனால தான் ஃபேமிலி சப்போர்ட் இல்லையா? Dress கூட இப்படி போடணும் அப்படி போடணும்னு இருக்குல, அது சொல்றேன். மத்தபடி படிக்க வைக்கறாங்கல? அதுமே இப்ப காலேஜ் வரது கஷ்டமா தான இருக்கு, அதையும் மீறி தான வந்து. சரி, அது அம்மா அப்பா தான படிக்க வைக்கறாங்க. ஆமா. சரி, இப்ப Dress உங்களுக்கு என்ன மாடர்னா Dress போடணுமா? அப்படியா? சரி சரி. இல்லை, இது சாதாரணமாக பெண் குழந்தைகளுக்கு இருக்கின்ற ஒரு எண்ணம். அவங்க வந்து நாகரிகம்னா நம்ம விருப்பத்துக்கு உடை உடுத்தி கொள்வது நாகரிகம் அப்படின்னு குழந்தைங்க நினைக்கிறாங்க. இப்போ பெண் உரிமைன்னு என்ன நினைக்கிறோம், எது உரிமைன்னு நம்ம நினைக்கிறதுல தான் பிரச்சனை. இப்போ நம்ம படிக்கிறது உரிமைன்னு நினைக்கிறோமா, இல்லை என்றால் நாம் விருப்பத்துக்கு உடை போடுவது உரிமைன்னு நினைக்கிறோமா அப்படின்றதுல ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது. நமக்கு விருப்பத்துக்கு உடை போட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் அது எந்த அளவிற்கு நமது நாகரிகமாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நம்ம பண்பாட்டை பாதுகாப்பதாகவும் இருக்கணும், மற்றவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ஏற்படாதவாறும் இருக்கணும். இதில் நான் சில கருத்துக்களை சொன்ன உடனே வந்து என் மேலே பல விமர்சனங்கள் வரலாம். 10ஆம் பசிலித்தனமாக பேசுகிறாங்க, பெண்களுக்கு உடை உடுத்துவதில் எல்லாருக்கும் உரிமை இருக்குது, அதனால் நான் எப்படி வேணாலும் போவேன் அப்படின்னு இருக்கிறதுல இருக்குது. என்ன பொறுத்தவரையில் நானே சில நேரம் பார்த்துருக்கேன், ஃப்ளைட்டில் வரும்போது வாக்கிங் போகிற ட்ரெஸ்ஸில் வருவாங்க. ஃப்ளைட்டில் வரும்போது மற்றவங்க எத்தனை பேர் வருவாங்க, பக்கத்தில் இன்னொரு பெண் அமர்ந்திருப்பாங்க, பக்கத்தில் இன்னொரு குடும்பத்தில் உள்ளவங்க உட்கார்ந்துருக்காங்க. ஆக நாம் ஒரு பொது வெளியில் வரும்பொழுது நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதே உரிமை நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் இருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ரொம்ப முக்கியம். நான் இப்படிதான் போவேன்னா கண்ணை உறுத்துற மாதிரி போடுறது நமக்கு நல்லா இருக்கலாம். அதாவது நான் அடிக்கடி ஒரு ஜோக் சொல்லுவேன். ஒரு மாமியார் மருமகளும் பேசிக்கிட்டாங்களாம். வந்து மாமியார் சொன்னாங்களாம், அப்பா நீ வந்து மருமக மகன் சொன்னானா,
அம்மா உனக்கு நான் செயின் வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், நல்ல செயின் ஒன்று வாங்கி கொடுத்தேன் 10 பவுன்ல, உனக்கு கழுத்து தான் உறுத்துதாம்மா அப்படின்னு கேட்டாராம். உடனே அம்மா சொன்னாங்களாம், அந்த அம்மா சொன்னாங்களாம், எனக்கு கழுத்து உறுத்தலப்பா, உன் மனைவிக்கு தான் என்னை கழுத்தை பார்த்தா கண்ணு உறுத்துது அப்படின்னு சொன்னாங்களா. ஆக அவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னவர்களுக்கு இது ஒரு லைட்டர் சென்ஸில் நான் சொல்கிறேன். ஆக உடையில ஒரு கட்டுப்பாடு இருக்க வேண்டும் என்பதில் மிக அழுத்தமான நம்பிக்கை உள்ளவள் நான். அதை நான் கடைபிடித்திருக்கிறேன், அதை நான் அறிவுறுத்தியும் இருக்கிறேன், அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறேன் என்பதை மிக தாழ்மையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். கண்டபடி உடை உடுக்கணும் என்பதில் எனக்கு எந்தவித ஒப்புதலும் கிடையாது. நான் இப்படிதான் உடை உடுத்துவேன், நீ பார்த்தா பாரு, நீ சுத்தி இருந்தா அது கிடையாது. ஒரு இடத்தில் நாம் இருந்தோம் என்றால் அந்த இடத்திற்கு ஏற்ற உடை உடுத்து தான் ஆக வேண்டும். நாங்கள் டாக்டரா இருக்கும்போது ஏன் நாங்கள் கோட்டு போட்டுக்கிறோம், கோட் போட்டுட்டு போடும்போது பல விதத்தில் அது ஒரு பாதுகாப்பாக இருப்பது என்பது மட்டுமல்ல, நோயாளிகளை பார்க்கும்போது அவர்கள் கவனம் வேறு விதத்திலே சிதறக்கூடாது என்பது மட்டுமல்ல, இப்போ நம்ம கோட் வந்து நம்ம இன்ஃபெக்ஷன் நம்மளை அண்டிவிடக்கூடாது என்பதற்காகவும் போடுறோம். எல்லா விதத்திலையும் எல்லாம் இருக்குது. இப்போ ஏன் பிபிஇ போட்டோம், வைரஸ் நம்மை தொற்றிவிடக்கூடாது என்பதற்காக பிபிஇ போட்டோம், கஷ்டப்பட்டு போட்டோம், எனக்கு உரிமை இருக்குது, என்ன வைரஸ்லாம் ஒன்றும் தொற்றாது அப்படின்னு. இதே போலதான் சில பார்வைகள் என்னை தொற்றிவிடும், சில பார்வைகள் என்னை கெடுத்து விடும், சில பார்வைகள் என்னை என்ன செஞ்சிடும், உருகுலைத்து விடும். அதனால நான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருப்பதுதான் நல்லது. அதனால என்ன பொறுத்த மட்டும் இதுல வந்து பல விமர்சனங்கள் என் மேல வரலாம், பெண் உரிமை என்றாலும் நான் அடிக்கடி ஒன்று சொல்வது உண்டு, இந்த உலகம் மாறட்டும். இப்ப 10 மணிக்கு மேல என் குழந்தைய வெளியே அனுப்பக்கூடாதுன்னா, இந்த காடு இருக்கும்போது அதில் புலிகளும் சிங்கங்களும் உலைவி திரியும் பொழுது என் குழந்தைய அது கடிச்சிருன்னு என் குழந்தைய நான் 10 மணிக்கு மேலே வெளியே அனுப்ப மாட்டேன், அனுப்புவேன், அது கடிக்கட்டும், அப்புறம் பாதிக்கப்பட்ட பின்பு நான் வந்து பெண் உரிமையை பேசுவேன்னா கிடையாது. இந்த உலகம் மாற வேண்டும், அதற்கு கொஞ்சமாவது இன்னும் கட்டுப்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. இதை நான் சொல்ல எந்த சபையில் சொல்றதுக்கு நான் தயக்கம் காட்டியதில்லை. உங்ககிட்ட நான் கேட்கறதுனா, உங்கள் அம்மா உங்களை படிக்க, அப்பா அம்மா படிக்க வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்று சில விருப்பங்கள் இருக்கலாம், அந்த விருப்பத்தையும் நம்ம கேட்டு உங்களை ஒன்றும் நீங்கள் இப்போ பார்த்தா நல்ல சுடிதார் தான் போட்டிருக்கீங்க, உங்களை சேலை கட்டி தான் போகணும்னு உங்கள் அம்மா சொல்லலை. ஆக இந்த கொடுத்த உரிமையை இன்னும் நமது உரிமையாக மாற்றிக்கொள்வது நல்லது என்பது எனது கருத்து. இது உடனே கான்ட்ரவர்சியாக எனக்கு நல்லா தெரியும். உடை உடுத்துவதில் கட்டுப்பாடு வேண்டும் என்று சொல்கிறார்கள், எனக்கு விருப்பமான அப்படிலாம் இல்லை. இது ஒரு உரிமை நான் நினைக்கிறேன். பெண் உரிமையை நம்ம தவறாக பயன்படுத்துகிறோம் நினைக்கிறேன். உடை உடுத்துவது தான் எனது உரிமை, நான் கண்டமாணிக்கு உடை போடுவது தான் எனது உரிமைன்னு இல்லை, நான் முன்னேறி வந்து மற்றவர்களுக்கு நான் பயனுள்ளவளாக இருப்பேன் என்பது தான் முதல் உரிமை என்று நான் நினைக்கிறேன். அதுதான் முதல் உரிமையாக இருக்க முடியும். நான் நல்லா படிக்கணும், நான் நல்லா சாதனை செய்யணும், நான் அதற்கு மேலே என்ன எனது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பது உரிமை, அதுதான் உரிமையாக இருக்க முடியுமே தவிர, கண்டமாணிக்கு ட்ரெஸ் பண்ணுறது மட்டும்தான் அதுலேருந்து உரிமை ஆரம்பிக்கக்கூடாது என்பது எனது கருத்து. இது மாதிரி அழுத்தமாகவே நான் பதிவு செய்கிறேன். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டெய்லி பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல தான் போறோம், நாங்க நிறைய செக்ஷுவல் அபியூஸை வந்து ஃபேஸ் பண்றோம், அதுல நாங்க எப்படி நாங்க அதை ஃபேஸ் பண்ணோம்? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க பெரிய ப்ராப்ளமே இதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல. நான் உடைய பத்தி சொன்னதற்கு இதுவும் ஒரு காரணம், புரியுதா உங்களுக்கு? இது நானே இது வந்து நான் வந்து உடை உங்களோட உரிமையில நான் தலையிடல, ஆனா எப்பவுமே உடை கொஞ்சம் பகட்டாகவோ இல்லை என்றால் கொஞ்சம் கவர்ச்சிகரமாகவோ இருந்தால் இந்த தொந்தரவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் மற்றவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆக அதுக்காக அவங்க அப்படி நான் பண்ண அப்போ அவங்க பண்ணணுமா அப்படின்லாம் இல்லை. இது ஒரு விதமான, இது நான் டாக்டராக இருக்கிறதுனால சொல்கிறேன், ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு பிஹேவியர். ரொம்ப நல்ல ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற ஒரு பெண்ணையும் கொஞ்சம் மிக நவநாகரிகமாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற ஒரு பெண்ணையும் பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணை பேசி பார்க்கலாம், இந்த பெண்ணை சீண்டி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் சில பேருக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதான் நான் சொல்கிறேன், இது வந்து நான் இயல்பாக ஒரு மருத்துவராக இருக்கிறதுனால சொல்கிறேன். ஒன்று உடனே இது வந்து தவறாக யாரும் எடுத்துக்க வேணாம், உடனே நாங்கள் நவநாகரிகமாக ட்ரெஸ் போட்டு போனால் உடனே இவங்க பாலியல் சீண்டல் வரும்னு சொல்கிறாங்க, அப்போனா எங்களை நவநாகரிக ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு இல்லை. இது வந்து பொதுவான ஒரு இயல்பான மனநிலை என்று சொல்கிறேன். மனநிலை என்று சொல்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, அது தப்பா சரியான்றது ஒன்று. இன்னொன்று, இப்போ அப்படி பார்த்தா குழந்தைங்கள பாலியல் சீண்டல் செஞ்சிடறாங்க, அந்த குழந்தைங்களுக்கு என்ன தெரியும், அவங்க என்ன உடையிலையா பிரச்சனை இல்லை. அப்போ மன நிலையில் ஆண்களுக்கும் இருக்கிறது பெண்களுக்கும் இருக்கிறது. அதனால தான் முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னேன்னா, பெண்களுக்கு என்ன சொல்லி வளர்க்க வேண்டுமோ அதை ஆண்களுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும்.
இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, இதே சீண்டல் ஆண்களுக்கு வர்றது இல்லல்ல. யாராவது ஆண் வந்து என்கிட்ட வந்து இத மாதிரி நாங்க போறோம் எங்களுக்கு சீண்டல் வருதுன்னு கேக்குறது இல்ல. ஆண்கள்ட்ட இருந்து பெண்கள்கிட்ட வருது, அப்போ ஆண்கள்கிட்ட தான் தப்பு இருக்கு. அப்போ நாம வீட்டுல படும்போது நீ பெண்ணை வந்து நீ 10 மணிக்குள்ள வந்துடணும், நீ சரியா உடை உடுத்தணும், நீ நல்ல மத்தவங்க கிட்ட பேசுறதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்ற அதே நேரத்துல ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளை பார்த்தா நீ மரியாதையா நடந்துக்கணும், பெண் பிள்ளைகள்கிட்ட நீ வந்து சீண்டல் செய்யக்கூடாது, உன் தங்கச்சியா இருந்தோம் இத மாதிரி ஒரு துன்பம் வந்தா நீ நம்ம மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்க வேண்டும் என்பதும், எல்லாவற்றிற்கும் மேலாக இத்தகைய சீண்டல்கள் வந்தால் பெண்கள் துணிச்சலாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான்.